நீங்க நினைச்சிடாதீங்க. என்ன மாதிரி யாரும் இந்த உலகத்துல காயப்பட்டதில்லைன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பாதையிலே பகுதியிலே காயப்பட்டவர்கள் தான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கைங்க, எனக்கு பாருங்க இந்த வாழ்க்கை இல்ல இல்ல. எவருமே வாழ்வில் ஏதோ ஒரு நிலையில் காயப்பட்டவர்கள் என்பதுதான் நிதர்சனம். நீங்க எப்படி இருக்கீங்களோ அவர்கிட்ட ஓபனா பேசுங்க. உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் தயாரா இருக்கிறாரு. உங்கள் பலவீனங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது உங்களை ஏளனமாய் பார்ப்பார்கள். உங்கள் பலவீனங்களை நாலு பேர்கிட்ட சொல்லும் பொழுது உங்களை மதித்தவர்கள் மதிக்காமல் போவார்கள். ஆனால் உங்களுடைய சகல பலவீனங்களை நீங்கள் அவரிடத்தில் முழுமையாய் காட்டி பாருங்கள், அவர் சொல்வார் நான் உன்ன மாதிரியே சோதிக்கப்பட்டிருக்கேன், உன்ன மாதிரியே நான் காயப்படுத்தப்பட்டிருக்கேன். அவர் சொல்வார் உன்னை போலவே நான் சோதிக்கப்பட்டபடியினாலே சோதிக்கப்படுகிற உனக்கு உதவி செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுவார். என் காயம் எவ்வளவு கொடிதானதாய் இருந்தாலும் அதை ஆற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகத்துவமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்னை போலவே காயப்பட்டவராய் இருக்கிறார். சிருஷ்டிப்பின் நாட்கள் தேவன் படைத்தார் அல்லவா, இந்த படைப்புகள் தேவன் படைத்த நாட்களிலே மீன் அதாவது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மச்சங்கள் மீன்கள் இதெல்லாம் படைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்து பேசினார். தண்ணியை பார்த்து பேசினாரு, அந்த ஜலத்தில் மீன்கள் மச்சங்கள் இவைகளெல்லாம் உண்டானது. இப்போ ரெண்டாவது மரங்கள் விருட்சங்கள் செடிகள் புல் பூண்டுகள் இவைகளெல்லாம் படைக்கப்படுவதற்கு தேவன் மண்ணை பார்த்து பேசினார். எதை பார்த்து பேசினார்? மண்ணை பார்த்து பேசினார். நட்சத்திரங்கள் சுடர்கள் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை படைப்பதற்கு தேவன் வானத்தை பார்த்து பேசினார். நீங்க கேட்கலாம் அப்படியா அப்படியே வசனம் போட்டிருக்கு, நீங்க கவனிச்சு ஆழமா தெளிவா வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் எதை எதை பார்த்து பேசி படிச்சாருன்னு உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அப்போ ஒரு தண்ணீரில் இருக்கக்கூடிய மீனை உண்டாக்குவதற்கு தேவன் தண்ணீரை பார்த்து பேசினார். மண்ணில் இருக்கக்கூடிய மரங்கள் விருட்சங்கள் உண்டாவதற்கு தேவன் மண்ணை பார்த்து பேசினார். நட்சத்திரங்கள் போன்ற வான சுடர்கள் அது உண்டாவதற்காக தேவன் வானத்தை பார்த்து பேசினார். இப்ப கவனிங்க, இதுல எல்லா படைப்புகளை பார்க்கலும் பிரதான படைப்பு நீங்களும் நானும், ஆமென் சொல்றவங்க. அப்ப மனு குலம் மனு வர்க்கம் மனிதனை படைப்பதற்கு தேவன் தண்ணீரை பார்த்தும் பேசல, மண்ணம் பார்த்தும் பேசல, வானத்தை பார்த்தும் பேசல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற திரியேக தேவன் திருத்துவ தேவனாகிய அந்த மூவரும் ஒன்றாய் இணைந்திருந்த அவர்கள் தனக்குத்தானே தன்னை பார்த்தே பேசினார்கள். நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷர்களை மனிதனை உண்டாக்குவோமாக என்று தன்னை பார்த்து பேசினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறோம்? மீன்கள் உண்டாவதற்கு தண்ணீரை பார்த்து பேசின தேவன், மரங்கள் விருட்சங்கள் உண்டாவதற்கு மண்ணை பார்த்து பேசிய தேவன், நட்சத்திரங்கள் உண்டாவதற்கு விண்ணை பார்த்து பேசிய தேவன் நம்மை உண்டாக்குவதற்கு தன்னையே பார்த்து பேசினார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அப்ப நம்ம எங்க உருவாகணும், நம்ம எங்க படைக்கப்பட்டோம், எந்த இடத்திலிருந்து உருவாகணும்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவ தேவன் நம் ஆராதிக்கிற அன்பு தேவன் அந்த தகப்பன், அந்த தகப்பனுடைய பிரசன்னத்திலே உண்டானவர்கள் நாம், அந்த தகப்பனுடைய அந்த ஐக்கியத்திலே உருவானவர்கள் நாம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. மீனுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். ஏன் தண்ணி ரொம்ப முக்கியம்? தண்ணிலனா சத்து போயிடும், செத்து போயிடும். மரத்துக்கு மண் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏனென்றால் அதனால் ஜீவிக்கவே முடியாது. நட்சத்திரங்களுக்கு வான் அந்த மேல் இருக்கக்கூடிய அந்த சொல்றாங்க அந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு கேஸ் போன்ற ஒரு காரியம் இருக்கிறதாம், அதனால்தான் அது அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம், அது இல்லை என்றால் அதால் இயங்கவே முடியாது. அதே போல் நாம் ஒவ்வொருவருக்கும்
பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற அந்த திருத்துவ திரியேக தேவனுடைய அந்த ஐக்கியம், அந்த உறவு நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் நாம் அங்கே இருந்து படைக்கப்பட்டவர்கள், நாம் அங்கே இருந்து உருவாக்கப்பட்டவர்கள். நம்முடைய துவக்கம், நம்முடைய தோற்றுவிப்பு அத்தனையும் பிதாவினுடைய அன்பின் பிரசன்னத்தின்தான் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. மீன் தண்ணியிலிருந்து வெளியே வந்தவுடனே சாகாது, வெளியே வந்த அந்த நிமிஷத்திலிருந்து பலவீனமடைய, சோர்ந்து போக, வருத்தப்பட, தோய்ந்து போக ஜீவன் விடுவதற்கு தயாராகி விடுகிறது. ஒரு செடியானது மண்ணிலிருந்து பிடுங்கப்பட்ட உடனே அது மரித்து போகாது. ஆனா பிடுங்கப்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காய்ந்து போக, சுருங்கி போக, கருகி போக, பட்டு போக ஆரம்பித்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அதே போல எந்த ஒரு மனிதன் தேவ சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் ஆழமை நாடாமல், தேவ பிரசன்னத்தையும் தேவ சமூகத்தையும் அவரோடு கூட இருக்கக்கூடிய உறவையும் அலட்சியப்படுத்தி புறம்பாக அதை தள்ளி விடுகிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் உடனே விபரீதங்கள் வருவது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதி இழக்கிறான், சந்தோஷத்தை இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் வாழ்க்கையே அவனுடைய ஜீவியத்திலே ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அப்ப அவரோடு கூட மனிதனுக்கு இருக்கக்கூடிய உறவிலே தான் மனிதனுடைய தரமான நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அவர்களுடைய உறவினால், அவர்களுடைய உறவுக்காக நாம் படைக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய அன்பினால், அவர்களுடைய அன்புக்காக படைக்கப்பட்டவர்கள் நாம். அவர்களுடைய பாசத்தினால், அவர்களுடைய பாசத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் நாம். அவர்களுடைய அரவணைப்பினால், அவர்களுடைய அரவணைப்புக்காக படைக்கப்பட்டவர்கள் நாம். அவர்களுடைய முத்தத்தினால், அவருடைய முத்தங்களுக்காக படைக்கப்பட்டவர்கள் நாம். அவர்களுடைய மிகப்பெரிய தேவரகமான தெய்வீகமான நேசத்தினால், அவருடைய நேசத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் நாம். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அல்லேலூயா. அப்ப அந்த உறவினால படைக்கப்பட்டோம். படைக்கப்பட்டதின் நோக்கம் அந்த உறவினால், இப்ப படைக்கப்பட்டதின் நோக்கம் அந்த உறவுக்காகவே. அன்பினால், அந்த உறவினுடைய அன்பினால் படைக்கப்பட்டோம். இப்ப படைக்கப்பட்டது நோக்கம் அந்த அன்புக்காகவே என்ற நிலைமைக்கு நேராக நாம் கடந்து வர வேண்டும். ஆமீன் சொல்றவங்க நல்ல உற்சாகமா சந்தோஷமா ஆமீன் சொல்றவங்க அல்லேலூயா. நன்றி கவனிங்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கிறது? ஏன் சர்ச்சில் பாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார்? ஏன் பைபிள் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் பாடல்கள், ஏன் ஆராதனைகள், ஏன் பிரசங்கங்கள், ஏன் துதி ஸ்தோத்திரங்கள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஐக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அத்தனையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான காரணம் அவரோடு நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை வலிமையாக்குவதற்காக. அவரோடு நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை வலிமையாக்குவதற்காகத்தான் ஜெபம். அவரோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை வலிமையாக்குவதற்காகத்தான் வேத தியானம். அவரோடு நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை வலிமையாக்குவதற்காக தான் துதி, பாட்டு, ஆராதனை, சர்ச்சு, பிரசங்கம் எல்லாமே. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா எவ்வளவு ஆராதிச்சாலும், எவ்வளவு ஜெபிச்சாலும் அவரோடு ரொம்ப ஒரு நெருக்கமா வர முடியலையே அப்படின்னு சொன்னா அந்த ஜெபத்துல, அந்த ஜெபத்திற்கு ஒரு அர்த்தமே இல்லை. பாடுறேன், ஆராதிக்கிறேன், இருந்தாலும் அவருக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு நெருங்கிய ஐக்கியம் இல்ல, உறவு இல்ல, உள்ளத்துல அவரோடு நான் நெருங்கி இருக்கேன் ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா பாடுறதுலயும் ஆராதிக்கிறதுலயும் ஸ்தோத்தரிக்கிறதுலயும் பெரிய அர்த்தமே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியல? புரியுதியா? புரியுது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நமது வாழ்க்கையிலே நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவிலே தான் நாம் ஆழமாய் கவனத்தை செலுத்த வேணும். உறவிலே கவனத்தை செலுத்த நமக்கு விருப்பம் இருந்தாலும், அவரோடு கூட இருக்கக்கூடிய உறவிலே ஆழமாய் நாம் வாழ வேண்டும், நெருக்கமாய் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினாலும், விரும்புறதுனால தானே காலை சர்ச்சுக்கு வந்திருக்கோம், விரும்புறதுனால தானே உபவாசம் பண்ணி வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜபத்துக்கு வரும், விரும்புறதுனால தானே வீட்டில் குடும்ப ஜபம் பண்றோம், தனி ஜபம் பண்றோம், பாடுறோம், ஆராதிக்கிறோம். அப்போ விருப்பம் இருக்கு. விருப்பம் இருந்தும் நம்முடைய செயலிலே
நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் ஜபிச்சாலும் ஒரு நிறைவு வர மாட்டேங்கிறது, துதிச்சாலும் ஒரு பெரிய நிறைவு வர மாட்டேங்கிறது. அப்ப என்ன நடக்குது? ஜெபம் பண்றேன், ஆனா உள்ளத்துல என்னமோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு. சில பேர் சொல்ற ஒரு காரியம், உள்ளத்துல என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு, உள்ளத்துல ஒரு இருள் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு இருள்லாம் இருக்கு, அது நீங்க மாட்டேங்குது. ஏதோ பேருக்கு சர்ச்சுக்கு போறேன், ஏதோ ஒரு பேருக்கு நான் கிறிஸ்தவ பேர்ல இருக்கேன், ஏதோ ஒரு பேருக்கு பேப்டிசம் எடுத்துட்டேன், ஒரு பேருக்கு ஒரு சர்ச்சில் அங்கமா இருக்கேன், பேருக்கு கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆனா உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. ஏதோ ஒன்று ஒரு மாதிரி என்னை கசக்கி புரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒன்று என்னை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒன்று என்ன குத்திக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒன்று என்ன ரணமாக்கி கொண்டிருக்கிறது, என்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்ற நிலையில் நாம் இருக்கும் பொழுது, நன்றை கவனிங்கள், நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் துண்டிக்கப்பட ஆரம்பிக்கிறது. நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை துண்டிப்பது எது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உறுத்துதா, உள்ள ஏதாச்சும் ஒன்று பண்ணுதா? அதனால பாருங்களேன், சில நேரத்தில் ஒரு சலிப்பு வந்துருது பாருங்க, நல்ல உற்சாகமா இருப்பாங்க, ஆண்டோருக்காக எல்லாம் செய்வாங்க, ஓடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு காலகட்டம் வந்தது ஒன்று பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓரமாக உட்காந்துருவாங்க. அப்படி என் லைஃப்ல பார்த்துருக்கேன், நல்ல சர்ச்சுக்கு வருவாங்க, நல்ல உற்சாகமா இருப்பாங்க, எல்லா ஆவிக்குரிய விஷயத்திலையும் அதிக கவனத்தை செலுத்துவாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. ஏன் இங்கேயே நடந்திருக்கு அப்படிலாம், சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. நல்ல கவனிங்க, அவங்க ஜெபிச்சாங்க தப்பு கிடையாது, அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க, அவங்க தசம பாகம் கொடுத்தாங்க, அவங்க காணிக்க கொடுத்தாங்க, அவங்க உபவாசம் பண்ணாங்க, எல்லாமே செய்தாங்க, ஆனா உள்ள ஒண்ணு உறுத்திச்சே, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதை கிளியர் பண்ணாம விட்டதுனால அது என்ன பண்ணுச்சுன்னா, டோட்டலாவே தேவனுக்கும் அவங்களுக்கும் இருந்ததான உறவை கம்ப்ளீட்டா துண்டித்து விட்டது. ஒரு நாள் வரும்பொழுது என்ன ஆண்டவர், போனவங்களா இருக்கிறாங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உறுத்தல் இருக்கா, ஒரு மாதிரி இருக்கா, உள்ளத்துல ஒரு சங்கடம் இருக்கா, உள்ளத்துல ஒரு போராட்டம் இருக்கா? வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத விதத்தில் நமக்கு நடந்த பலவிதமான அசம்பாவிதங்கள், என்ன விதங்கள் சத்தமா சொல்லுங்க, அசம்பாவிதங்கள், அதென்னை அசம்பாவிதங்கள், எதிர்பார்க்காத விதத்தில் நமக்கு நடந்த பலவிதமான விபரீதமான காரியங்கள், நடக்க கூடாதுன்னு நம்ம நினைச்ச கசப்பான அனுபவங்கள், நம்ம வாழ்க்கையில இது வேண்டாம் என்று நாம் வெறுத்த பல காரியங்கள் நம்ம வாழ்வில் நிறைவேறின உடனே உள்ளத்துல, உள்ளத்தின் ஆழத்துல பல வகையில நம் ஜீவித்து நடந்த அசம்பாவிதங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாதிப்புகள், அசம்பாவிதங்கள் நம்ம லைஃப்ல 5 வயசுல நடந்திருக்கலாம், 10 வயசுல நடந்திருக்கலாம், 20 வயசுல நடந்திருக்கலாம், 30, 40, 50, 60, ஏன் போன மாசம் நடந்திருக்கலாம், அசம்பாவிதம் போன வாரம் நடந்திருக்கலாம், ஏன் நேத்து கூட நடந்திருக்கலாம். கவனிங்க, ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டுமேயானால் அதற்கு 4 காரியங்கள் முக்கியமானது. என்ன 4 காரியம்? ஒன்னு, அந்த அசம்பாவிதம் நடப்பதற்கு ஒரு நபர் அவசியமா இருந்திருப்பார். ரெண்டாவது, அந்த பேச்சு, அந்த சூழலில் நடந்த அந்த பேச்சு. மூன்றாவது, அந்த இடம். நான்காவது, அந்த பொருள். நீங்க நினைச்சு பார்த்திராத ஒரு கசப்பான ஒரு இடம், அந்த இடத்துல ஏதோ ஒரு தீமையான விபரீதமான காரியம் உங்களுக்கு நடந்திருக்கலாம், அந்த ஒரு நபர் சம்பந்தப்பட்டது இருக்கலாம், அந்த இடம் சம்பந்தப்பட்டிருக்கலாம், அவர்கள் பேசின அந்த வார்த்தையாக இருக்கலாம், அங்க காணப்பட்ட சில பொருட்கள். கவனிங்க, சம்பவங்கள் நடந்து பல வருஷங்களா இருக்கலாம், பல மாசங்களா இருக்கலாம், பல வாரங்களா இருக்கலாம், ஆனா இப்ப அந்த இடத்தை பார்த்தாலும், இப்ப அந்த நபரை பார்த்தாலும், இப்ப அந்த பேச்சை கேட்டாலும், இப்ப அந்த காரியத்தை நினைச்சு பார்த்தாலும், அப்ப எந்த அளவுக்கு காயப்பட்டோமோ, வேதனைப்பட்டோமோ, பாதிக்கப்பட்டோமோ, அதே பாதிப்பு
இன்னைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ஏராளமான ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? பல நாள் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன், சம்பவம் நடந்து ஒருவேளை 40 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் இருக்கலாம், 50 வருஷம் இருக்கலாம். ஏன் போன வருஷம் நடந்திருக்கலாம், போன மாசம் நடந்திருக்கலாம், நேற்று கூட நடந்திருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்வுகள் மறுபடியும் மறுபடியும் நமக்குள்ள போயிட்டு அது ஆழமா இருக்கிறதுனால நம்ம ஜெபம் பண்ணும் போது, நம்ம தியானிக்கும் பொழுது, தேவனோடு நம்ம இணைந்து டிராவல் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்கள் தலை தூக்கி தலை தூக்கி நம்மை பல விதத்தில் சோர்வுக்குள்ளாக்கி நம்மை துவண்டு போக செய்து விடுகிறது. இந்த சூழ்நிலைகளை தான் பிசாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சாதகமாக்கி கொள்ளுகிறான். சாதகமாக்கி அவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தந்திரமான வேலை என்னவென்றால், பொய்களை அதிகமாக எடுத்து நம்மீது எய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வேலை. சேர்ந்து சொல்லுங்கள், பொய்யுக்கு பிதா அவன். சத்தமே இல்லையே, நல்ல உள்ள வெளியே அத்தனை பேர். பொய்யுக்கு பிதா பிசாசானவன், பொய்யுக்கு பிதா. பொய்யுக்கு பிதாவாகிய பிசாசானவன் அவன் பண்ற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பொய்யா அவன் மேல போட்டுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு பொய்யா போட்டுட்டே இருப்பான். என்ன பொய்யெல்லாம் போடுவான்? ஆண்டவர் என்ன கண்டுக்கவே மாட்டாரு, ஆண்டவர் என்ன மறந்துட்டார் போல இருக்கு, எனக்கு தகுதியே இல்லை, அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாதிரி வர முடியலையே வாழ்க்கையில, என்னை யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்களே, என் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தினால பார்க்க முடியலையே, எனக்கு ஒரு பெரிய மதிப்பு இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு அப்பா அம்மா இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இல்லை. எதெல்லாம் இல்லையோ அந்த சம்பவங்களையெல்லாம் வைத்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு வீடை கட்டும் போது செங்கல்கள் தேவைப்படுது, ஒரு செங்கல் வச்சு இன்னொரு செங்கல் மேலே வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு செங்கல் வச்சு இப்படி ஒரு செங்கல் மேலே ஒரு செங்கல் வரும்போது என்ன ஆகுது, ஒரு வீடே உண்டாகுது போல. பிசாசானவன் பல பொய்களை உங்கள் மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம அதை நம்புறோம் பார்த்தீங்களா, அதை நம்பும் பொழுது அது எப்படி மாறிவிடுகிறது? சேர்ந்து சொல்லுங்கள், அரணாக மாறுகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அரணாக மாறுகிறது. ஒரு கல்யாண வீட்டில் பந்தியில் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பந்தியில் எல்லாருக்கும் பாயசத்தை ஊத்திட்டு வந்தான். அந்தால் பரிமாறக்கூடிய நபர் பாயசத்தை ஊத்திட்டு வந்தாராம். இவர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கரெக்டாக இவருக்கு முந்தைய ஆளுக்கு என்ன வந்துச்சு, பாயாசம் வந்துச்சு. இவருக்கு இவர் பக்கத்தில் இருக்கிறவ பார்த்து சொன்னார், பார்த்தீங்களா எனக்கு மட்டும் பாயாசம் வரல, எனக்கு வரவே வராது, எல்லாருக்கும் வந்துடுச்சு எனக்கு மட்டும் வரல பாருங்க. அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னாரா, அதுக்கு எங்க வருத்தப்படுறீங்க, உங்ககிட்ட வரும்போது பாயாசம் தீந்து போச்சு, போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாரு, எடுத்துட்டு வந்து ஊத்த போறாரு, அதுக்கு எங்க இவ்வளவு கோவப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க, துக்கப்படுறீங்க? இல்லைங்க, அது பாருங்களேன், என்ன விட்டுட்டு அடுத்த ஆள்ல இருந்து பந்தியை கரெக்டா அவன் தொடங்குவான், பாயசத்தை ஊத்துவான், எனக்கு மட்டும் ஊத்தவே மாட்டான். அவர் சொன்னாரா, இதுக்கு போய் இப்படி அவன் வந்து இன்னும் ஊத்தவே இல்லையே, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களே. இவர் சொன்னார, நிறைய இடத்துல எனக்கு அப்படிதாங்க நடக்குது, எனக்கு அப்படிதான் நடக்குது, என்ன பண்றது, கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில அப்படிதான் இருக்குது. உடனே இவர் சொன்னார, என்னங்க பாயசத்து கூடவா கர்த்தருடைய சித்தம், கர்த்தர் பாயசத்து கூடவா சித்தத்தை வச்சிருக்கிறார், ஒவ்வொரு ஆளுக்கு எவ்வளவு சேமியா போடணும், எவ்வளவு முந்திரி போடணும், எவ்வளவு ஜவ்வரிசி போடணும், இவனுக்கு இன்னைக்கு 2 கரண்டி பாயாசம், இவனுக்கு 3 கரண்டி பாயாசம், நான் கர்த்தர் கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். உள்ளத்திலே சில சம்பவங்கள் வந்தது உண்மைதான், அவன் அதையே அடையாளமாக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆக்கி வச்சுட்டான், பொய்களை எடுத்து எடுத்து சொல்லி. உனக்கு எதுவுமே பேராது நைனா, உனக்கு கிடைக்காது பார், உனக்கு வரவே வராது, உனக்கு அமையவே, எதையாச்சும் ஒன்ன சொல்லி சொல்லி பொய்களை நாம் நம்ப வைத்து நம்ப வைத்து உள்ளத்திலே ஒரு உறுத்தல் சொல்றமே, அப்படிப்பட்ட ஒரு அரண்களை அவன் ஏற்படுத்தி வைத்து விட்டான். இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தோம், வேலை கிடைக்கலையே, எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே, ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இருந்தோம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையா, எனக்கு இவ்வளவு ஒரு நல்ல வேலையா, அப்படிதான் சொன்னோம். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் என்ன சொன்னோம், சி வேலையா இது, இப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு போய், இதெல்லாம் ஒரு வேலையா, நம்மளே தான் சொல்லிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தோம்,
எனக்கு ஆவணுமே ஆவணுமே வயசு வேற ஆயிட்டு இருக்கு, ஆகாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது சொல்லிட்டே இருந்தோம். கல்யாணம் ஆச்சா? ஆச்சு. சந்தோஷப்பட்டோம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவியா, என் தகுதிக்கு மிஞ்சி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காரு எனக்கு, நான் பிடிச்சி எனக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிருக்கிறாரு என்று சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஆனா கொஞ்ச நாள் பொறுத்து நம்மளே தானே சொன்னோம், சி கல்யாணமா இது, வாழ்க்கைய புருஷனாவ மனைவியா இது. எல்லா நிலவரத்திலும் எதையாச்சும் ஒன்று என்ன பண்றான், வாழ்க்கையை சலிப்புற செய்து வாழ்க்கை மகத்துவமானது மகா சிறப்பானது மேன்மையானதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பெரிதப்படுத்தி காட்டி மட்டம் தட்டி எல்லாத்தையும் என்ன செய்ய வைக்கிறான் என்றால், வருத்தத்துக்குள்ளாக குறைகளாக அதை ரொம்ப குற்றம் உள்ளதாகவே காண்பித்து காண்பித்து பொய் என்று அரணால் நாம் பெரிய ஒரு பில்டிங்கை கட்டி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொய்யின் பில்டிங்ல தான் பேய் குடியிருக்கக்கூடிய வீடு. பேய் எங்க குடியிருக்கான்? பொய்யில தான் குடியிருக்கான், வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா போடுவா, நீங்க அப்படியே நம்பிட்டு இருப்பீங்க, யாரும் சரியில்லைங்க அவள் தான் ஒரு பொய் உள்ள போகுது, எனக்கு எதுவுமே நடக்காதுங்க அவள் தான் ஒரு பொய் உள்ள போகுது, பாருங்களேன் எனக்கு அமைய மாட்டது பாரு உள்ள போகுது, பாருங்க இந்த மாசம் நான் வாக்கு தத்தத்தை நம்பின எனக்கு நடக்கவே பொய் போகுது. எல்லாமே நெகட்டிவான காரியங்களை சொல்லி சொல்லி உள்ள போய் போய் அந்த செங்கல் மேல செங்கல் கட்டின மாதிரி வீடாய் மாறி விடுகிறது. அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அவன் என்ன பண்றான், கொடுத்து நடத்திக்கிட்டு இருந்து இன்னும் அதிகமாக ஆழமாக நம்முடைய மனதிலே பலவிதமான தவறான அரண்களை அவன் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆகவேதான் நான் ஏற்கனவே சொன்னது போல சொல்றேன், சில பேரோட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், திடீரென்று பார்ப்பீர்களானால் ஆச்சரியமா இருக்கும், அவருடைய சுயரூபத்தை காண்பிப்பார்கள். வேலையில கூட இருந்துட்டு இருப்பாங்க, நினைச்சே பார்க்க மாட்டோம், திடீர்னு சத்தம் போடுவாங்க, கத்துவாங்க, என்ன நம்ம சில சேஷ்டெல்லாம் பண்ணுவாங்க, என்னடா எக்கத்தப்பா இவங்ககிட்ட இருந்து மாட்டிக்கிட்டோம் என்ற மாதிரிலாம் தோணும். வேற ஒண்ணுமே இல்லை, அவர்கள் பாதிக்கப்பட்டதனுடைய காரியங்களை வெளிப்படுத்துவார்கள். நன்றே கவனிங்கள், அநேகருக்கு தாங்கள் பாதிக்கப்பட்டோம் இப்படிதான் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கோம் உள்ள இருந்து, பாதிக்கப்பட்டோம், பாதிக்கப்பட்டதை வைத்துக் கொள்ளவும் விருப்பம் இல்லை, வெளியே காட்டவும் விருப்பம் இல்லை, அதை சந்தித்து அதை ஜெயிக்கவும் வழி தெரியாததுனால உள்ள இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு, பிசாசு பொய்யாய் பொய்யின் வஞ்சகனாய் இருந்து அவன் கொடுத்த நடத்தி கொண்டிருக்கிறான், குடியிருந்து கொண்டிருக்கிறான். இதுல ஒரு ஒரு நபர், ஒரு குறிப்பிட்ட நபர் இந்த விஷயத்திலே ஆழமாய் பாதிக்கப்படும் பொழுது, நெகட்டிவான அலைகள் அவருக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, தவறான பொய்களை ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது, அங்கதான் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சில பேர்லாம் சொல்றாங்களே பேய் பிடிச்சிருக்கு அவனுக்கு, என்ன பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்குலாம், அந்த அங்கதான் நடக்குது. இங்கதான் வந்து பேய் துரத்துற ஊழியக்காரங்களை அதிகமா பார்க்க முடியும். ஒரு ஒண்ணுமே இல்லை, உங்க பத்து பேர் உங்களை நிக்க வச்சு, பத்து பேரை அப்படி நிக்க வச்சு, போ இயேசுவின் நாமத்தினால, போ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின், நீங்களே தான் ஆட ஆரம்பிச்சிருவீங்க. ஓ நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு, ஐயா பேய் துரத்துறாரு அல்லே. இப்போ இங்கே கூட பாருங்க, நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுவேன், சும்மா கை வச்சாலே அப்படியா பட்டுன்னு கை எடுத்துருவேன், இது எதுக்கு வம்பு, ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்கள் தலை மேலே கையை வச்சு கொஞ்சம் அழுத்தினாலே உங்களுக்கு மயக்கம் வந்துடும், உங்களுக்குள்ள ஒரு பேய் இருக்குன்னு காட்டி உங்களை மிரட்டுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, அது நான் செய்யறது இல்லை, ஆனால் செய்ய முடியும். நீங்க ஒன்று நினைச்சிடாதீங்க, பேய துரத்தது அதுக்கு மேலாம் டக்கரா செய்வார் ஆள் நாங்கள்லாம், பட் அப்படிலாம் நாங்கள் மாயமாலம் பண்றது இல்லை. நீங்க கூட செய்யலாம், ஒண்ணுமே இல்லை, ஒருத்தர் நெத்தி போட்டுல நெத்தில நல்ல ஒரு விரலை அழுத்தி நீங்க அவர் தலையை அழுத்துங்களே, தானே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அவங்க, இதுக்கு ஒரு பெரிய வரலாம் தேவையில்லை. நல்லா கவனிங்க, அப்போ ஒருத்தரை போட்டு அவர் அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அவர் உள்ள காயம்பட்டிருக்காருல்ல, நான் ஏழை, நான் கோழை, என்ன கைவிடப்பட்டவ, எனக்கு யாருமே இல்லை, இந்த எண்ணங்கள் மேலோங்கும் போது தலையை பிடிச்சி ஆட்டுறதுக்கும் கரெக்டாக புத்துன்னு விழுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஏழு கட்டு இருக்கு உள்ள, எத்தனை கட்டு இருக்கு, ஏழு கட்டு இருக்கு, 12 கட்டு இருக்கு, 32 கட்டு இருக்கு, கட்டை உடைக்கணும்,
32 நாள் வந்து உபவாசம் போடு, போவுமா? போவோம். போயிட்டு மறுபடியும் வந்து ஆடும். 32 நாள் உபவாசம் கொடுத்த உடனே நல்லா கவனிங்க, இது ஒரு பெரிய விவகாரங்கள் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் எப்படி ஒரு பெரிய ஒரு விடுதலையை நமக்கு தரப்போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒன்றுமே இல்லை, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு பெரிய சத்தியத்தை மறந்து விட்டோம். அது என்னவென்றால், நான் இப்பொழுது என்னவாக இருக்கிறேன் என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறேனே ஒழிய, நான் என்னவாக மாற்றப்பட்டு விட்டேன் என்பதை பார்க்க நான் மறந்துவிட்டேன். இப்ப என் வாழ்க்கையில வந்த பாதிப்பை எண்ணி எண்ணி என் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே என்று சொல்லி இன்னைக்கும் வருத்தப்படுகிறவர்கள் ஏராளமான பேர். உறவினர்ல ஒரு அம்மா இருக்காங்க, ஆச்சரியமா இருக்கும். அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க அந்த தாய் அந்த தகப்பன்ல இருந்து அவங்க பிள்ளைங்க தான் இருக்காங்க, ரிலேஷன் தான். அந்த சாகிற வரைக்கும் யார்கிட்ட உக்காந்தாலும் யார் வந்து பேசினாலும் அந்த அம்மாவுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாங்க. கல்யாணத்துல என்ன ஏமாத்திட்டார் இவரு, இப்படி பண்ணிட்டார் இவரு, எத்தனை சாகர வரைக்கும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ஒரு சம்பவம் நடந்தது, நபரால் பாதிக்கப்பட்டார்கள், ஒரு இடம் ஒரு காரியம் நிகழ்ந்து விட்டது, அதை உள்ளத்துல வச்சு அதை அவர்கள் எடுத்து போடவும் இல்லை, அதை மேற்கொள்வதற்கு வழியும் அவர்களுக்கு தெரியவில்லை. கடைசி வரைக்கும் நிம்மதியற்ற நிலையிலே நிம்மதி இல்லாமலே வாழ்ந்து கொண்டு வாழ்க்கை முடித்து விட்டார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களை வாழவே கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை தேவன் இன்றைக்கு தர வல்லவராய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டுகளோடு இருக்கும்படிக்கு தேவன் விருப்பப்படவே இல்லை. உங்களை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். முதலாவதாக நன்றாக கவனியுங்கள், தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை ஆழமாய் அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேகர் வந்து நான் ஆண்டவரை எப்படி நேசிக்கலாம் என்ற விஷயத்துல தான் அதிக கவனத்தை செலுத்துகிறார்கள். தப்பு கிடையாது, நான் ஆண்டவரை எப்படி நேசிக்கணும் என்பதுல கவனம் செலுத்துறது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் அதை பார்க்கலும் அவர் என்னை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை நான் அதிகமாய் கவனம் செலுத்த வேணும். கவனம் செலுத்தலனா அவர் உங்களை நேசிக்கிறதே உங்களுக்கு தெரியாது. எது தெரியுமா தெரியும், உங்கள் குறைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக தெரியும். அதை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, நான் சரியில்லை, வெளியே சொல்ல மாட்டீங்க. உள்ளத்துல அது இருந்து கொண்டு உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை தடை செய்து கொண்டே இருக்கும். கர்த்தர் என்ன சொல்றாரு, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஏசாயா 49:13, வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களி கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். நம்முடைய வாழ்வில் நடந்த பல அசம்பாவிதங்கள் நிமித்தமாக நாம் பாதிக்கப்பட்டது உண்மை. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், சிறுமைப்பட்ட அந்த நிலையில் காணப்பட்ட அவருடைய மக்களாகிய நம்மை என்ன செய்திருக்கிறாராம், சிறுமைப்பட்டிருக்கிற நம்முடைய அவர் நம்மேல் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா அவர் நம்ம மேல எவ்வளவு இரக்கமா இருக்கிறாரு, அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, அவர் நம்ம மேல எவ்வளவு தயவா இருக்கிறார்ன்றத நம்ம புரிஞ்சுக்காம, அடுத்த வசனம், சீயோனோ சபையில் இருக்கிறவர்களோ தேவ பிள்ளைகளோ தேவ மக்களோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள், பக்கத்துல பாத்துக்கலீங்க, பாருங்க நீங்க சொன்னதை கரெக்டா அவர் சொல்றாரு, பாருங்க நீங்க சொல்றத அவர் கரெக்டா சொல்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உன் மேல இரக்கமா இருக்கேன், உன் பலவீனத்தை பார்த்து நான் என்ன பண்ணல, நீ காயப்பட்டத, நீ வேதனைப்பட்டத, நீ வாதிக்கப்பட்டத, நீ வதைக்கப்பட்டத எனக்கு நல்லா தெரியும். அதை பார்த்து நான் என்ன பண்ணல, உன்னை வெறுக்கல, நான் உன் மேல இரக்கமா இருக்கிறேன், நான் உன் மேல தயவுள்ளவரா இருக்கிறேன். ஆனா நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோமா, இந்த சோதனைகள், இந்த சூழ்நிலைகள், இந்த விபரீதங்கள், வாழ்வில் வந்ததான பலவிதமான துயரங்களை பார்த்து கர்த்தர் என்னை மறந்துட்டார் போல இருக்கு, கர்த்தர் என்னை கைவிட்டார் போல இருக்கு, ஆண்டவர் அவ்வளவுதான் என்ன தூக்கி போட்டார் போல இருக்கு. அது கேட்டார் போல சில பேரோட பேசும்போது பழகும் போது சில பிரசங்கங்கள் வரும், கர்த்தர் அவ்வளவுதான் உன்னை முழிச்சு போட்டு விட்டார்,
கர்த்தர் உன்னை முறித்தார், அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படியே நம்பி அவ்வளவுதான் போல் இருக்கு. ஆண்டவருடைய சாபம் வந்துருச்சு போல என் வாழ்க்கை. இதை நினைச்சு நினைச்சு இன்னும் உள்ளம் உருகி போய் இன்னும் காயப்பட்டு வேதனைப்பட்டு வாதிக்கப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலே பலவிதமான வருத்தங்களை வைத்துக் கொண்டு வாழ்கிறவர்கள் ஏராளமான பேர். வெளியானும் சொல்றது கிடையாது, ஆனா உள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான பொய்களை நம்பி, பிசாசு சொன்ன பொய்களை நம்பி அதை அப்படியே அவங்க வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க தான் சொல்றது, என்ன சொல்றது, கர்த்தர் என்ன நல்ல கவனிங்க, அப்படிப்பட்ட வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா அது உங்கள் சொந்த வார்த்தை இல்ல, பேயினுடைய வார்த்தைன்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன கைவிட்டார் பத்தியா, ஆண்டவர் என்ன கைவிட்டார் பத்தியா, என்ன மறந்துட்டார் பத்தியா, இன்டர்வியூக்கு போனேன் கிடைக்கும் போனேன் ஆனா என்னாச்சு கிடைக்கல பத்தியா, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு கைவிட்டார் பத்தியா, உன்ன பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, அப்படி ஒரு சத்தம் வந்தா அது நீங்களும் பேசல கர்த்தரும் பேசல, பேய் பேசுறத நீங்க பேசுறீங்க. ஒரு இன்டர்வியூல நான் தோற்று போனா பிரச்சனை கிடையாது, ஏன்னா இந்த இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணி எனக்கு வேலை கிடைக்கலனா என்ன, ஆண்டவர் எனக்கே ஒரு கம்பெனி தந்து என்ன ஒரு ஓனர் ஆக்கி நான் ஒரு 100 பேருக்கு சம்பளம் கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னை உயர்த்துவதற்கு என் தேவன் பெரியவரா இருக்கிறா, அதை பேச மாட்டோம். கர்த்தர் கைவிட்டார் போல இருக்கு. அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஆண்டர் பேசவே மாட்டாரு, கர்த்தர் என்ன உபவாசம் பண்ணாலும் என்ன ஜபம் பண்ண ஆண்டர் என்ன பண்ண மாட்டாரு, அட கடவுளே பேய் பேசுறதெல்லாம் அழகா பேசுறோம் ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கோம், கர்த்தர் பேசலன்னு சொல்லிட்டு இருக்கோம், கர்த்தர் பேசுறதே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. கர்த்தர் உள்ளத்துல பேசுவார், என்ன பேசுவார், நான் உன் மேல இரக்கமா இருக்கேன், நான் உன் மேல தயவா இருக்கேன், நான் உன் மேல அன்பா இருக்கேன். நம்ம என்ன திரும்ப சொல்லிட்டு இருப்போம், ஒருவேளை என் சுயம் பேசுதோ என் மாம்சம் பேசுதோ, கர்த்தர் பேசுற மாதிரி தெரியல, யார் பேசுறா, சுயம் பேசுதோ மாம்சம் பேசுதோ, பக்கத்துல கிள்ளி சொல்லுங்க, நல்லது பேசுறதெல்லாம் கர்த்தர், அவர் நல்லவர், கெட்டது யோகியம் ஒழுங்கினமானதெல்லாம் பேசுறதெல்லாம் பிசாசு. அல்லேலூயா, அவர் நல்லவர், நன்மையானவளை பேசுகிற தேவன் அவர், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை ஏற்படுத்துகிற தேவன் அவர். நன்றை கவனிங்கள், எப்படி இதிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை நாம் பெற்றுக்கொள்வது, கவனிங்கள், முதலாவதாக உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை மறைத்து வைக்காதிருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறைக்காதீங்க சிஸ்டர், மறைக்காதீங்க பிரதர். மறைச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா தீர்வை தேட மாட்டோம். உள்ளத்துல ஏதோ காயப்பட்டிருக்கிறோம், உள்ளத்துல வருத்தப்பட்டிருக்கோம், உள்ளத்துல நெருக்கப்பட்டிருக்கோம், உள்ளத்துல துன்பப்படுத்தப்பட்டிருக்கோம், உள்ளத்துல மறைச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல கவனிங்க, இதற்கு இதுல இருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு ஒரு வழியை தேட மாட்டோம், இதை மறக்கிறதுக்கு வழியை தேடுவோம். புரியுதா உங்களுக்கு, உள்ளத்துல இருக்கக்கூடிய ரணத்தை மறைத்து வைத்திருப்போமே ஆனால் இதை நீக்குவதற்கு வழி தேட மாட்டோம், இதை மறப்பதற்கு வழி தேடுவோம். பார்ட்டியில சரக்கு அடிக்கிறவங்களை விட பாதிப்பினால் சரக்கு அடிக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமான பேரும், எனக்கு தெரியாது கேள்விப்பட்டது சொல்றேன், சொல்லி சரக்கு அடிக்கிறவங்களை விட மச்சான் என்ன மறந்துட்டாடா அப்படின்னு சொல்லி சரக்கு அடிக்கிறவன் தான் அதிகமான பேரு. அப்ப என்ன பண்ற மனுஷன், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பல காயங்களை பூட்டி வைத்துக் கொண்டு இத அகற்ற விரும்பல, இத மறக்க விரும்புறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உள்ள இருக்கிற வரைக்கும் மறக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்றீங்களே அதுவே தான் பாவம். பாவம்னா என்னங்க, உள்ள பல வருத்தம் காயம் வடுக்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு, இதை சந்திக்கவோ இதை வெளியே துரத்தவோ இந்த காயங்களை ஆற்றுவோ முயற்சி செய்யாம இதை மறக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம், கொஞ்சம் டம் அடிச்சு பார்ப்போம், புண்பட்ட மனச மறக்க, இதை எடுக்க இல்லை மறக்க. சரி போடு டிவியில் ஒரு படம் பார்க்கலாம், கொஞ்சம் என்ன நடக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும், இதோ புதுசாக ஒரு படம் வந்திருக்காமே போடு பார்க்கலாம், கொஞ்சம் சீரியலை ஓட்டி விடு, இந்த காயத்தை அந்த காயத்தை வச்சாச்சான், அந்த காயத்தை வச்சு ஆத்த முடியாது, இன்னும் காயத்தாக்கும், இன்னும் காயத்தை அதிகமாக்கும். சில பேர் எல்லாம் பாருங்க சும்மாவே இருக்க முடியாது, ரோட்ல போயிட்டு 4 பேர் கூட உட்காந்து கதை பேசினதான் உங்களுக்கு உண்டு, ஏன்
மறக்க. சில பேர் சும்மாவே இருக்க மாட்டாங்க பாருங்க, 24 hours போனை வச்சுக்கிட்டு எல்லாம் தேஞ்சே போயிடும். அப்படி தேய்ச்சி 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 ஏன் மறக்க? ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அது தவறான காரியமா இருக்கலாம், கெட்ட பழக்கங்களா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க, அடிமைப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் உள்ளே இருக்கக்கூடிய ரணங்களை சந்திக்க தைரியம் இல்லை, வெளிப்படுத்த தைரியம் இல்லை, அதை நீக்குவதற்கு தைரியம் இல்லை, அதை உள்ளே வைத்துக் கொண்டு அதை மறக்கிறதுக்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருப்பார்கள். அதை எப்படி மேற்கொள்ளலான்னு பார்த்துட்டே இருப்பாங்க, எப்படி மறக்கலான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மறைக்கிற வரைக்கும் சுகம் கிடைக்காது. இப்போ உங்களுக்கு உட்கார இடத்துல கட்டி வந்துருச்சு, எங்க கட்டி வந்துருச்சு? உட்கார இடத்துல கட்டி வந்துருச்சு. இப்ப டாக்டர் கிட்ட போறீங்க, டாக்டர் டாக்டர் கேக்குறாரு, என்னப்பா என்ன பிரச்சனை, என்னம்மா என்னப்பா என்ன பிரச்சனை? ஒண்ணுல டாக்டர், உட்கார இடத்துல கட்டி டாக்டர். ஓ, உட்கார இடத்துல கட்டியா, சரி காட்டு அப்படின்னு நான் சொல்வாரு. அதெல்லாம் இப்படி காட்டுவேன், பேண்ட கட்டணுமே, அதெல்லாம் காட்ட முடியாது. சொல்லிட்டேன்ல உட்கார இடத்துல, சொல்லிட்டேன்ல, மாத்திரை கொடுங்க, மருந்து கொடுங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்க, ஊசி போடுங்க. டாக்டர் என்ன தெரியுமா சொல்வாரு, உட்காரத்துல கட்டி வந்தா ஒழுங்கா வீட்டுல போய் உட்காரு, இங்க வந்து உட்கார்ந்துட்டு எதுக்கு, என் நேரம் என் நிம்மதி கெடுத்துக்கிட்டு இருக்க, என்ன என் டென்ஷன் ஆக்குறேன்னு சொல்வாரா சொல்ல மாட்டாரா? நீங்க டாக்டர் கிட்ட காட்டாம சுகம் வருவது கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உட்காரத்துல கட்டியா உள்ளத்துல கட்டி? டாக்டர் கிட்ட காட்டாம சுகம் வராது, கிடைக்காது. ஆண்டவர் கிட்ட உங்க பலவீனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு மாரியா இருக்கு, ஆண்டவரே சொல்லுங்க, புறம்பே தள்ள மாட்டார். நம்ம எப்பவுமே ஆண்டவர் கிட்ட நம்மளை ரொம்ப நல்லவங்களா தான் காட்டிப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, ஓ இதெல்லாம் வேணான்ற. நீங்க எப்படி இருக்கீங்களோ அவர்கிட்ட ஓபனா பேசுங்க. உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் தயாரா இருக்கிறாரு. புறம்பை தள்ள மாட்டார். உங்க வலி, உங்க வேதனை, உங்க வீக்கம், உங்க ரணம், உங்கள் காயம் அவருக்கு நன்றாக தெரியும். அவர் உங்களை போலவே காயப்பட்டவர். ஒரு நாளும் உங்கள் காயத்தை பார்த்து புறம்பை தள்ளாதவர், உங்கள் காயங்களை ஆற்றுகிறவர். ஆகவேதன் வேதம் எப்படி சொல்லுகிறது, எப்படி சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63:9 நாம் வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும், எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மட்டும்தான் காயப்பட்டீங்களா, நீங்க மட்டும்தான் நெருக்கப்பட்டீங்களா, அவரும் நெருக்கப்பட்டார். சில இடத்துல நம்ம யாருக்கிட்டே சொல்ல மாட்டோம், தன்னிமையா நமக்கும் வேறொரு நபருக்கும் சில பிரச்சனை நடந்திருக்கும், வேதனை அடைந்திருப்போம், பாதிக்கப்பட்டிருப்போம், ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி எண்ணி குமரிக்கொண்டிருப்போம். கர்த்தர் சொல்றாரு, நீ எங்க காயப்பட்டியோ அதே இடத்துல நானும் இருந்து உன்னை போலவே காயப்பட்டேன். நீ எந்த இடத்துல நெருக்கப்பட்டியோ அதே இடத்துல உன்னை போலவே நான் நெருக்கப்பட்டேன். நீ எந்த இடத்துல துன்புறுத்தப்பட்டியோ, நீ மட்டும் துன்புறுத்தப்படல, நானும் துன்புறுத்தப்பட்டேன். ஆகவேதன் அவர் என்ன பண்றாரா, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய பலகீனங்களை மற்றவர்கள் பார்ப்பார்களே, ஆனால் உங்களை குறைவாக பார்ப்பார்கள். உங்கள் பலவீனங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது உங்களை ஏளனமாய் பார்ப்பார்கள். உங்கள் பலவீனங்களை 4 பேர்கிட்ட சொல்லும் பொழுது உங்களை மதித்தவர்கள் மதிக்காமல் போவார்கள். ஆனால் உங்களுடைய சகல பலவீனங்களை நீங்கள் அவரிடத்தில் முழுமையாய் காட்டி பாருங்கள், அவர் சொல்வார், நான் உன்ன மாதிரியே சோதிக்கப்பட்டிருக்கேன் சொல்வார்.
உன்னை மாதிரியே நான் காயப்படுத்தப்பட்டிருக்கேன்னு அவர் சொல்வார். உன்னை போலவே நான் சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுகிற உனக்கு உதவி செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுவார். அவர் தகப்பனாய் இருந்து சொல்வார், உங்கள் காயங்களை ஆற்றுகிறவராக இருந்து அவர் சொல்லுவார். சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறார் அல்லவா. சங்கீதம் 22:24 நாம் வாசிக்கும் பொழுது 22:24, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நம் பாதிக்கப்பட்ட நிகழ்வுகள் தான் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால பாருங்க, சர்ச்சில் கூட சிலரால முழுமையா ஆத்மார்த்தமா ஆர்டர் வர்ஷிப் பண்ண முடியாது. சில பேர் நீங்க பார்த்துருக்கீங்களா, நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்க பார்த்துட்டு பார்த்து அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ரெண்டு கண்ணை உருட்டி அங்கால இங்கால பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயும் நீங்க அப்படிப்பட்ட கூட்டத்தை பார்க்கலாம். அவங்களால ஒரு ஒரு தேவனுடைய விஷயத்துல ஒரு முழுமையான ஈடுபாடு அவங்களுக்கு இருக்காது. கர்த்தருடைய விஷயத்துல ஒரு பெரிய ஒரு வாஞ்சை நாட்டமே இருக்காது. ஏன், பொய்யை நம்பி உள்ளத்துல பில்டிங் பிசாசு பில்டிங் கட்டின பிசாசுல பிசாசு குடியிருந்துட்டு இருக்கான் பாருங்க. அதை நம்பி நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால கடவுளுடைய அன்பு அவங்களுக்கு பெருசா தெரியல. தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் அவர்கள் பெரிதாக எண்ணுவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பில்டிங் இடிங்க. பிசாசு துரத்துறதுனால பலன் கிடையாது. ஏழு நாள் உபவாசம் போடு, 10 கட்டு இருக்கு, 30 கட்டு இருக்குன்னு 30 கட்டை உடைச்சாலும் பேய் மறுபடியும் என்ன பண்ணும்? ஏன்னா நீங்க தான் எதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, சத்தியத்தை நம்புவதை விட பிசாசு சொல்கிற பொய்யை நம்புகிறபடினால் அவன் மறுபடியும் என்ன பண்ணுவான், அங்க வந்து கொடுத்தன பண்ணுவான். நான் என்ன பண்ண போறேன், சத்தியம் என்னும் வல்லமையான ஆயுதத்தை எடுத்து சாத்தானின் பொய் என்னும் அஸ்திபாரம் உள்ள வீட்டை இடித்து தகர்த்து எறிய போகிறேன். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 10:3 அவர் எப்படி சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 10:3 வாசிங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி போர் செய்கிற மனுஷனோடு நாங்கள் சுத்தம் பண்றவங்க இல்ல, போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் எங்களுடைய ஆயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல், மாம்சத்துக்கு ஏதுவான கத்தி கபடா கம்பு கெட்டபர கிடையாது. அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு பிசாசு பொய்களை பல சொல்லி மனசுக்குள்ள எண்ணத்துக்குள்ள அரண்கள் சவர்களை எழுப்பி வச்சிருக்கானே, அந்த அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் அது காணப்படுகிறது. அப்ப தேவ பிள்ளையினுடைய ஆயுதம் எப்படிப்பட்டதா இருக்க வேணும், பிசாசு சொல்லக்கூடிய சகல பொய்களையும் தகர்த்து இடித்து தள்ளக்கூடிய ஆயுதமாய் காணப்பட வேணும். ரெண்டே காரியம் தான், எப்படி விடுதலை, ஒன்னு ஓபன் ஹார்ட் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. தேவ சமூகம் ஜபம் என்னங்க, அவரோடு உங்க ஐக்கியத்தையும் உறவையும் வலிமையாக்குவது தான். நமக்கு ஜபம்னாலே ஒரு லிஸ்ட் முன்னாடி வந்துடணும், ஜப குறிப்பு. என்ன குறிப்பு? ஜப குறிப்பு. ஜப குறி சில பேருக்கு ஜப குறிப்பு வந்தாதான் சபமே ஓடும். அது ஜபம் இல்லை, அது வந்து விண்ணப்பம். அவரோடு நீங்கள் பழகி பேசி சமாதானமாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உறவிலே ஆழமாய் பிரவேசிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நன்றாக நாம் கவனிக்க வேணும், தேவனுடைய பிரசன்னத்திலே உங்கள் குறைகளை அவர்கிட்ட தெளிவாக சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் போயிட்டு இருக்கேன், நான் இப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கேன். நீங்கள் அவரிடத்துல சொல்ல 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 அவர் நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். அவர் சொல்வார், நானும் அதே இடத்துல நான் இருந்திருக்கிறேன், உன்னை போலவே நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், உன் சோதனையை பார்த்து நான் அற்பமா எண்ண மாட்டேன். நீ ஒருவேளை உன் லைஃப்ல சில அருவறுப்புகள் நடந்திருக்கலாம், அந்த அருவறுப்பை பார்த்து கூட நான் உன்னை அசிங்கமா நினைக்க மாட்டேன். உன் லைஃப்ல நடந்த பலவிதமான விபரீதங்கள் நிமித்தமாய் நீ காயப்பட்டிருக்கலாம், அதை பார்த்து கூட நான் உன்னை அலட்சியப்படுத்த மாட்டேன். என் அன்பு ஒரு நாள் உன்மேல் மாறப்போவது கிடையவே கிடையாது. அவர்கிட்ட மறைக்காதீங்க, அவர்கிட்ட மறைக்கவே மறைக்காதீங்க. அவர்கிட்ட ஓபனா பேசுங்க, இதயத்தின் ரணங்களை அவர் ஆற்றுவா. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிரதானமான நோக்கமே
இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை ஆற்றுவதற்காக. ஏசாய தீர்க்கதரிசின் புஸ்தகம் 61 முதலாம் வசனத்தில் அவர் அதை தான் சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4 அதுதான் அவர் வெளிப்படுத்துறார். நான் அதுக்காக தான் வந்தேன். அவருடைய ஊழியம் என்ன, பிரதானமான ஊழியம் என்னவென்று சொல்லி, அதில் முக்கியமான ஒரு ஊழியம் என்ன, இருதயம் நறுங்குண்டவருடைய காயங்களை கட்டுகிறார், ரணங்களை ஆற்றுகிறார். காயம் கட்டுவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய மிகப்பெரிய ஒரு பணி, மிகப்பெரிய ஒரு சேவை. அதை அவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். அந்த காயம் கட்டுதலை அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அதுக்கு இடம் கொடுக்கிறேன். அவரின் இதயத்திற்குள் பிரவேசித்து என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேதனைகள், வலிகள், காயங்களை எடுத்து போடுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வீர்களே ஆனால் உங்கள் இருதயம் சுகமாகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. உங்கள் காயங்கள் ஆற்றப்படும், உங்கள் ரணங்கள் நீங்கும். மாறாக அதையே வைத்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால் ஒரு நாளும் வாழ்வில் நிம்மதி இருக்க போவது கிடையாது. அப்ப முதலாவது காரியம், உங்கள் பாதிப்பை அவரிடத்துல சொல்லுங்கள், அவரிடத்துல பேசுங்கள். ரெண்டாவது முடிச்சிடுறேன், எப்படி ஓவர் கம் பண்றது, பிசாசு எவ்வண்ணமான பொய்யை உங்களிடத்துல சொல்லி சொல்லி அதை உங்களை நம்ப வைத்து உங்களுக்குள் ஆழமான ஒரு அஸ்திபாரத்தை போட்டு வைத்திருக்கிறானோ, இப்போ நீங்கள் அதை தைரியமாக சந்திக்க வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா சந்திங்க, பொய்ய தைரியமா சந்திக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், தான் எவ்வண்ணமாக அதை தைரியமாய் சந்தித்தேன் என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். காண்பிக்கின்றேன் பாருங்கள், 2 கொரிந்தியர் 6:8-9-10 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். கனத்திலும் கனவீனத்திலும் துக்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும், எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும், நிஜஸ்தராகவும். என்ன சொல்றாரு, நல்லா கவனிங்க. எத்தனா யாரு, திருட்டு பையன் அர்த்தம். என்ன அர்த்தம், திருடன் அர்த்தம். இந்த பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உலகத்தாரால் எப்படி என்ன பண்றோம், திருடன்கள் என்ன பண்றோம். ஊழியம் செய்யறாங்களா, சில திருட்டு பசங்களா இருப்பாங்க பொழுது, ஊர் பணத்தை அடிச்சு உலையில போட்டிருக்கானுங்க பொழுது இருக்கு. இப்படி எல்லாம் தப்பா விமர்சனம் வருகிறதாம், தப்பா அவங்களை பத்தி பேசுறாங்களாம். பிசாசு பல நாட்களை ஏவுதல் செய்து உங்களை தப்பாக பேச வைப்பான். எத்தனை பேருக்கு புரியுது, நீங்கள் குற்றமில்லாதவர்களா இருப்பீர்கள், சந்தேகத்துக்குரிய நபராக இல்லாமல் இருப்பீர்கள், ஆனால் பல நபர்களை ஏவுதல் செய்து அவங்க உங்களை பரியாசம் பண்ணவும், அவர்கள் உங்களுடைய நல்ல நாமத்தை கெடுக்கவும், உங்களை திருடங்கூட சொல்றதுக்கும் தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு எழும்பின ஆச்சரியப்படாதீங்க, பவுலுக்கும் எழும்பியிருக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார், எத்தர்கள் என்று என்ன பட்டாலும் எல்லா விடுதலைகளையும் பார்த்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிஜஸ்தர்கள் கர்த்தரை அறிவார். நாங்கள் உண்மையுள்ளவர்கள், தேவனை அறிவார். ஆயிரம் பேர் என்ன திருட்டு பையன் சொன்னாலும் நான் சொல்லணும், நான் உத்தமனா இருக்கிறேன். அதான் இங்க அட்ரஸ் பண்றார் பவுல், எத்தர்கள் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தர்களாகவும், அறியப்படாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும். அறியப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு அளவும் தெரியாது. மத்தவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கூட பாருங்களேன், ஏ உனக்கு என்ன தெரியும், சிஸ்டர் பார்த்து சொல்லு, உனக்கு ஒண்ணு தெரியாது. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க பாருங்க, புருஷன் சொல்ற வேலை என்ன தெரியுமா, அவளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. என்ன தெரியாது, அந்தமா பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கட்டி 2-4-5 பசங்களை பெற்று அதுங்க கல்யாணம் ஆயிடுச்சு, வயசான காலம் வரைக்கும் புருஷன் தான் சொல்லிட்டு இருக்காரு, அவளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ஒன்றும் தெரியாதுங்க. பவுல் சொல்றாரு, எங்களையும் அப்படிதான் சொல்றாங்க,
ஒன்றும் அறியாதவர்கள் என்று மற்றவர்களால் நாங்கள் எண்ணப்பட்டாலும் எல்லாவற்றையும் நாங்கள் நன்றாய் அறிந்தவர்களாக எங்களை காண்பிக்கிறோம், நம்புகிறோம். அதை தான் நாங்கள் அதற்கு எதிர்ப்பாக எதிர்கருத்தாக நாங்கள் வைக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். சில பேர் சொல்லிட்டாங்களே உங்களை பார்த்து ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பாதீங்க. நாங்கள் சகலவற்றையும் அறிந்தவர்களாக இருக்கிறோம் என்று அட்ரஸ் பண்ணுங்க. பிசாசு கவனிங்கள், உங்கள் வாழ்க்கையில போடக்கூடிய பலவிதமான பொய்களை நம்பி நம்பி உள்ள வச்சு அதை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, அதை எதிர்த்து பேசுங்கள். அவன் சொல்லுவான், உனக்கு அழகு இல்ல, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். மனவாட்டி சொல்றான், அவன் சொல்லுவான், உனக்கு படிப்பே இல்லை, எனக்கு படிப்பு இல்லாவிட்டாலும் நான் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல தெரியணும். எத்தனை பேருக்கு புரியுது? அவன் சொல்லிட்டு இருப்பான், உனக்கு ஒரு ஒரு லாக்கியம் கிடையாது, எதுக்குமே நீ உதவக்காரின்னு சொல்வான். நான் உடனே சொல்லிட்டு இருக்க கூடாது, நான் உதவக்காரி, நான் நிர்பாக்கியவதி, நான் ஒரு குறைவுள்ளவள், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கணும், கர்த்தரினுடைய நீதியாய் ஞானமாய் மீட்பாய் பரிசுத்தமாய் இருக்கிறபடினால் நான் ஞானமுள்ள தெய்வ பிள்ளையா இருக்கிறேன் அப்படி நீங்க அட்ரஸ் பண்ணீங்கன்னா, அப்படி நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா, பொய் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போய்விடும். பவுல் அதை தான் செய்கிறார். அறியப்படாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் உயிரோடு கூட இருக்கிறவர்களாகவும் ஒரு பலவீனம் வந்தோம்னா டாக்டர் சொல்றாரு, அம்மா 3 மாசம் தான் டைம். சில பிரச்சனைகள் வரும், பிசாசே சொல்வான், பத்தியா வயித்துல வந்துருச்சு, கர்ப்பப்பையில வந்துருச்சு, அவ்வளவுதான், ஆளே காலி. சாகிறவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அவ்வளவுதான், கிறிஸ்தவ சத்தமே அடிச்சு நொறுக்கு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபேஸ்புக்ஸ்லயும் வாட்ஸ்அப்லயும் போட்டு அவ்வளவுதான் எல்லாமே அடிச்சு நங்குத்துறாங்களா, அப்படிலாம் பேசாம, நாங்கள் உயிரோடு கூடவே இருக்கிறவர்கள், நாங்கள் சாகிறவர்கள் அல்ல, நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கிறவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டுமா? அப்படிப்பட்ட பொய்க்கு இப்படிப்பட்ட பதிலை சொல்ல வேண்டுமா? உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் என்ன சொல்றாங்களா, உங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் ஆண்டர் வந்து சம்ம தண்டனை அடிச்சு காலெல்லாம் உடைக்க போறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரும் சொல்லிட்டு இருக்காங்களா உங்களை பார்த்து? உடனே அதுக்கு ஆன்சர் பண்ணணும், தண்டிக்கப்படாதவர்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக தண்டிக்கப்பட்டபடியினால் நாங்கள் தண்டிக்கப்படுகிறவர்கள் அல்ல, நாங்கள் தண்டிக்கப்படாதவர்கள். பவுல் அதுதான் ஆன்சர் பண்றாரு, தண்டிக்கப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் துக்கப்படுகிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் என்ன சொல்றாங்களா, மூஞ்சப்ப நல்ல வெள்ள உடுத்தின்னு போகுது, காதுலயும் ஒன்றும் இல்லை, கழுத்துலயும் ஒன்றும் இல்லை, மூஞ்சி பாரு நல்லா எப்படி காஞ்சி கருவாடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற அவங்க வாய் அடைக்கப்பட வேண்டுமையானால் நல்ல கொஞ்சம் பல்ல காட்டி சிரிக்கிற மாதிரி நல்லா சந்தோஷமா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அங்க பாரு நல்லா காஞ்ச கருவாடு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே என்னை பார்த்து காஞ்ச கருவாடு என்று சொல்லிவிட்டார்களே, நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரே அப்படிலாம் டைலாக் விடாதீங்க ஆண்டவர் கிட்ட. அவங்களுக்கு முன்னாடி நல்லா சந்தோஷமா இருக்கிறவர்களாக உங்களை காண்பியுங்கள். பவுலை பார்த்து சொல்றாங்க, இது மாதிரி எப்படி இருக்குது பாருன்னு சொல்றாங்களா, ஆனா பவுல் என்ன சொல்றாரு, துக்கப்படுகிறவர்கள் அல்ல, நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாக உங்களை காண்பிக்க வேண்டும். சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் உங்களுக்கு எல்லாம் எண்ணங்க இருக்கு, ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய விதத்திலும் அதற்கு என்ன பதில் சொல்றாங்களா, அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும். இங்க பார்வைக்கு நாங்க தரித்திர மாதிரி தான் இருக்கோம், ஆனா 4 பேர் வீட்டுக்கு வந்தாலும் ஒருத்தருக்கு சோறு போடக்கூடிய அளவுக்கு கர்த்தரங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுக்கு கர்த்தரங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் அப்படி அட்ரஸ் பண்ணணும். அப்படி ஆப்போசிட்டா பேசணுமா, ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இது சொல்லவே வேணாம் ஆண்டருடைய பிள்ளைங்க. சில பேர்ல எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு, வாயை திறந்தால் என்ன தெரியுமா வரும், காசு இல்லை, பைசா இல்லை, ரேஷன் இல்லை, அரசி இல்லை, கிரஸ்னாயில் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இருக்காது.
அவள் சொல்றாரு ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நாங்க எப்படி இருக்கோம், சகலத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் எங்க கவர்மெண்ட் வேற கவர்மெண்ட், எங்களை போஷிக்கிறவர் எங்கள் மேய்ப்பர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷனுடைய பரிதாபத்தை சம்பாதிக்க எண்ணாதிருங்கள். மனுஷன் வாழ்ந்தாலும் தூற்றுவான், தாழ்ந்தாலும் தூற்றுவான். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மத்தவங்க இப்படி சொல்லிட்டாங்க, பெருசா எப்படி எப்படி ஆன்சர் பண்றாரு பாருங்க. எத்தனையோ பொய்கள் வந்துகிட்டே இருக்கும், அத்தனை பொய்க்கு என்ன பண்றாரு, ஆமா ஐயோ நாங்கள் பலவீனமானவர்கள் தான், நாங்கள் துக்கப்படுகிறவர்கள் தான், நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் தான், எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் சொல்லிட்டு எதையும் ஏற்றுக்கல. வரக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நாங்கள் துக்கப்படுற, நீங்க துக்கப்படுற கூட்டங்க இல்லை, இல்லை நாங்கள் சந்தோஷப்படுற கூட்டங்க அப்படின்னு சொல்ல வாய் திறந்து. நீங்க பரிதாபமானவங்க இல்லை, இல்லை நாங்கள் பரிதாபமானவர்கள் இல்லை, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க, உங்கள் அறங்கள் நிர்மூலமாக்கப்படும். பிசாசு உள்ள கட்டி வச்சிருக்காங்க பாருங்க, பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி பெருசா கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி சொல்லி அவன் கட்டினது எல்லாவற்றையும் தகர்த்தறிவீர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளத்துல இருக்கங்களோ, உள்ளத்துல சுருக்கங்களோ, உள்ளத்துல பேய் குடி இருக்கிறதுக்கு இடமோ இருக்க போவதே கிடையாது. பொய்கள் ஒவ்வொன்றையும் தகர்த்தெறியக்கூடிய வீரர்களாக, வீராங்கனைகளாக, தெய்வ பிள்ளைகளாக நாம் நிச்சயமாகவே மாறிவிடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறோம் ஆமென் சொல்லிட்டு? அல்லேலூயா. கவனிங்கள், சாதாரணமான ஒரு ஓட்டப்பந்தயம் ஓட வேண்டுமே ஆனாலும் பத்து சங்களை யாரும் தலைமலை வச்சுக்கிட்டு ஓட மாட்டாங்க. சாதாரண ஓட்டப்பந்தயத்துக்கே மனுஷன் எப்படி ஓடுறான், போற ட்ரெஸ் கூட வெயிட்டா இருக்க கூடாதான். ஆனா வாழ்க்கையிலே நாம் ஓடுகிற ஓட்டம் அற்புதமான ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்திலே பாரமற்ற ஒரு வாழ்க்கை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த பாரமற்ற வாழ்க்கை வாழ விரும்புவீர்களே ஆனால் இன்றைக்கு அரண்களை தகர்த்தெறிவதற்கு தேவ பலத்தை உபயோகப்படுத்துங்கள். ஆண்டவர் அந்த பலத்தை உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கார், நீங்க தான் அதை உபயோகப்படுத்த வேணும். பிசாசு சொல்லக்கூடிய பொய்யை நம்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நான் சொல்றேன், நீங்க சாதாரண மனுஷனா இருக்கலாம், எலியாவை போல அக்னி இருக்கக்கூடிய வல்லமையான தீர்க்கதரிசியா இருக்கலாம், நம்பிட்டீங்கன்னா வாழ்க்கை ஊழியம் முடிஞ்சு போச்சு. எளிய பெரிய தீர்க்கதரிசி தான், அக்னி இறக்கணவர் தான். இப்போ ஒரு பொய் வருது, எசபேல் மூலமா பொய் வருது. என்ன பொய் வருது, நாளைக்கு இன்னும் நீ உசுரோடு இருந்தீனா அப்படின்னு ஒரு கொலை மிரட்டல் வருது. என்ன பண்றாரு இவரு, போய் படுத்துக்கிறாரு சூரச்செடிக்குல போய் படுத்துட்டு, ஆண்டவரே நான் நல்லவன், உள்ள உண்மைலாம் வெளியே வருது பாருங்க, நான் நல்லவன் இல்ல என்ன தயசத்தை என்ன பண்ணுங்க எடுத்துக்கங்க. சில பேர் அதான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்க, வீட்டுல செத்துலான் இருக்க, என்ன பண்ணலான் இருக்க, சாவு எனக்கு வர மாட்டேங்குதே. நிறைய பேர் உள்ள அது ரொம்ப உண்மையா சொல்றது இல்ல, விரக்கில பேசுறது, செத்துலான் இருக்க, ஊட்ட விட்டு ஓடிலான் இருக்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதெல்லாம் பேய் சொல்லுங்க, பக்கத்துல அதெல்லாம் பேய் சொல்றது, அதெல்லாம் பேசுனீங்கன்னா பேய் சொல்றதான் பேசுறீங்கன்னு அர்த்தம் இல்ல. இல்ல, கர்த்தரங்களை சாட்சியாக மாற்றுவார். நானும் என் பிள்ளைகளும் இந்த தேசத்திலே அடையாளங்களாக இருப்போம், அற்புதங்களாக இருப்போம். கர்த்தரங்களை கொண்டு ஒரு மகத்துவமான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். என் காயம் எவ்வளவு கொடிதானதாக இருந்தாலும் அதை ஆற்றுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகத்துவமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்னை போலவே காயப்பட்டவராக இருக்கிறார். அவருடைய உறவிலே இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உறவிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மனதில் இருக்கக்கூடிய உறுத்தல்கள். அது ஏற்படுத்தப்பட்டதின் காரணம் வாழ்வில் நடந்த பல சங்கடமான அசம்பாவிதங்கள். அந்த அசம்பாவிதங்கள் ஆண்டவர் கிட்ட ஓபனா சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, புது கிருபை தருவார். அந்த அசம்பாவித சூழ்நிலை வைத்துக் கொண்டு பிசாசானவன் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானோ அதுக்கு என்ன பண்ணுங்க, ஆப்போசிட்டா பேசுங்க. 30 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகும், அவனுக்கு ஆகவே ஆகாது. யார் சொல்றது, கண்டுபிடிக்கணும். இந்த வயசுல கல்யாணம் பண்ணி எப்போ குழந்தை பெத்து எப்போ 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 உடனே சொல்லணும். என் முற்பிதாவாகிய ஈசாக்கு 40 கல்யாணம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. உனக்கு குழந்தையே பிறக்காது அவன் சொல்வான். நீ என்ன சொல்ல போறீங்க, ஆமாமா கரெக்ட் தான், எல்லாம் பார்த்தாச்சு ஒண்ணுமே பிறக்காதுன்னு இல்லை, இல்லை
கர்த்தர் பிரசவிக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லிட்டார், நான் பிரசவத்தை தடுப்பேன் சொல்லி அவர் சொல்லிட்டார். அவர் பிரசவம் பண்ணுகிற தேவன். இதை நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்படிப்பட்ட சிந்தைகள் வரும்போது அப்படி பண்ணீங்கன்னு சொன்னா ஜெயம் பெறுவீர்கள். வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் ஜீவியத்திலும் வெற்றி பெற்று தேவனோடு நெருங்கிய உன்னத ஐக்கியம் பெற்று வலிமையுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது.